வணக்கம் நண்பர்களே. தூத்துக்குடி தூத்துக்குடி அருகாமையில் உள்ள முள்ளக்காடு அங்கேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் அருகாமையுள்ள சிவனை, பழமை வாய்ந்த சிவனை வந்து நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம். இந்த சிவன்கிறது எப்படின்னா எல்லா இடத்திலும் எல்லா ஊர்களையும் அமைந்திருக்கும். இந்த பழமையான சிவனை பற்றி நம்ம என்ன ஒரு பெருமைன்னு சொல்லலாம்னா கடற்கரை அருகாமையில் இருக்குது, அதுதான் இதோட இது. இது தூய்மையான சிவன் சொல்லிக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வளர்ப்பறை பிரதோஷம், அது சம்மந்தமாக இன்றைக்கி வந்து சிவனை சரிசிக்க போகிறோம். சுமார் முள்ளக்காடுலேருந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் இப்போ இங்கேருந்து நாங்கள் வந்து உங்களோட பயணிக்கிறோம். நீங்கள் இப்போ வந்து இதை வந்து எங்களோட தொடருங்கள் நண்பர்களே. இப்போ வந்து நம்ம வந்து வந்துட்டோம் அந்த கடற்கரை அருகாமையில் உள்ள சிவன்களுக்கு வந்துட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது நம்ம பிபிசி போர்ட் அருகாமையில் உள்ள கடற்கரை தான். இதை நம்ம பார்த்தீங்கன்னா பிபிசி அருகாமையில் இருக்கிற பீச் இருக்குல்ல, ஹார்பர் பீச், அது ஓரமாக கடற்கரை பகுதியோடய வந்தாலும் நம்ம அந்த சிவன் அடைஞ்சிடலாம். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்ம அந்த கடற்கரை அழகு அழகு தொற்று தண்ணி பார்க்கலாம். ஏன்னா மற்ற இடத்துல நீங்கள் சிவனை பார்த்துருக்கலாம், அது 1.5 கிலோமீட்டரோ இல்லை 1 கிலோமீட்டரோ டிஃப்ரெண்ட்டில் பார்த்துருக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ரொம்ப வந்து ரொம்ப மிகவும் அருகாமை உள்ளது. இப்போ கடற்கரையிலேருந்து நம்ம பார்க்கும்போது அதோட வீவ்ஸ் இந்த தெரியுங்களா, ஒரு லைட் வெளி வெள்ளத்தில் காட்சி தருகிறார். ஒரு லாங் டிஸ்டன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம வந்து கடலில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம சிவனை தரிசிக்க கிளம்புறோம். இப்போ நம்ம வந்து பக்தர் ஒருத்தர் வந்து அந்த தரிசனத்துக்கான வாங்க நண்பர்களே. நம்ம கடற்கரையில் வந்து ஸ்நானம் பண்ணியாச்சு, ஸ்நானம் பண்ணிட்டு இப்போ நம்ம சிவனை வந்து தரிசிக்க கிளம்புறோம். இயற்கை சூழல் மற்ற நமக்கு மனதுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இன்னொன்று நம்ம எந்த ஒரு மன கஷ்டத்தோடு அங்கே வந்துட்டு போகும்போது இதை இந்த இடத்த வந்து கடந்து செல்லும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிலீஃபை அந்த இடம் வந்து கொடுக்கும். அதை நானே உணர்ந்திருக்கேன். நீங்களும் நண்பர்களை வந்து நீங்கள் ஒரு டைம் வரும்போது நீங்களே அதை உணர்வீங்க. வாங்க நண்பர்களே, இப்போ வந்து அபிஷேகம் ஸ்டார்ட் ஆக போது அவங்க பார்ப்போம். அபிஷேகம் பண்ணுறாங்க. திருச்சிற்றம்பலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவாக போற்றி பிரதோஷத்துக்கு வந்துட்டு அவங்களால் முடிஞ்ச பூ மாலை வில்வ இலை நாகலிங்க பூ இந்த மாதிரி வந்துட்டு சிவனை வந்து அலங்காரம் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. சிவனுக்கு செய்யக்கூடிய சேவை வந்துக்கிட்டு அவங்க வாழ்நாளில் செஞ்ச புண்ணியம் அவங்களுக்கு இது ரொம்ப பயன்படும். பால் தயிர் நெய் தேன் பன்னீர் இந்த மாதிரி எல்லாமே இப்போ அலங்கார தேவை அபிஷேக தேவையானதை வந்துட்டு நம்மளால் முடிஞ்சதை வந்து அவருக்கு வந்து கொண்டு வரலாம். சில ஆண்டோர் சொன்ன வாக்கு பிரகாரம் நம்ம செய்யக்கூடிய பாவமும் புண்ணியமும் நம்ம பிறப்புக்கு வந்துட்டு ஆரம்பமாகும்.
ஆனால் சிவனுக்கு செய்யக்கூடிய சேவை பற்று அருள் இந்த மாதிரி எந்த இது செஞ்சாலும் சிவனுக்கு செய்யக்கூடியது வந்துட்டு முக்தியை நோக்கி கொண்டு போகிறோம். அதனால் வந்துட்டு எந்த அது செய்கிறதாலும் சேர்க்கறது புண்ணியமாக இருந்தாலும் சரி அதை வந்துட்டு சிவனுக்கு செய்யுங்க. சிவன் அருளால் நம்ம பிறப்பற்று வாழலாம். பிரதோஷங்கிறது நம்ம வாழ்நாளில் எத்தனையோ தோஷங்கள் இருக்கும், அந்த தோஷத்தெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடியது தான் பிரதோஷம். அதுவும் இல்லாமல் நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம ஏதாவது உணவுகளை சாப்பிட்றோம், இந்த பிரதோஷத்தில் கிடைக்கக்கூடிய பிரசாதத்தை சாப்பிடும்போது நம்ம ஒரு மாதத்தில் நம்ம செஞ்சு சாப்பிட்டது போல் இதை வந்து ஜீரணமாக்கிறோம். பிரதோஷ காலத்தில் வந்துட்டு நந்திக்கு வந்து அபிஷேகம் இந்த இதெல்லாம் பண்ணுவாங்க. நந்திங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, தர்மம்தான் நந்தி. தர்மத்தை கடைபிடிக்கும் போது தான் நம்ம சிவனை அடைய முடியுங்கிறத குறிக்கக்கூடியது தான் குறி தான் வந்துட்டு நந்தி. தர்ம வழியில் நடக்காட்டாலும் சிவன் வந்து முக்தி கொடுத்த ஒரே ஆள் வந்துட்டு நந்தனர். தில்லை அம்பலத்தில் வந்துக்கிட்டு நந்தனருக்கு மட்டும்தான் வந்துட்டு நந்தீஸ்வரர் வந்துட்டு விலகி சிவனுக்கு வந்துட்டு சிவன் வந்து காட்சி கொடுப்பார். அதனால் வந்துக்கிட்டு தர்ம வழியில் அவரால் நடக்கும் அந்த அவர் இருந்த சூழ்நிலை அப்படி இருந்தாலும் அவர் காட்சி கொடுத்தது வந்துட்டு சிவன் செஞ்ச கிருபை. அதனால் வந்துட்டு நந்திங்கிறது வேற முடியல, நம்ம தர்ம வழியை கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான், அதை குறிக்கக்கூடியது தான் நந்தீஸ்வரரோட வேலை. சிவன் அடைகிறதுக்கு தர்ம வழியில் நடக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். பூஜை முடிஞ்சிருச்சு, பிரசாதம் கொடுப்பான் நண்பர்களே, நல்லபடியாக சாப்பிடு. பூஜை முடிஞ்சு நம்ம நண்பர்களே பால் அபிஷேகம் அந்த அபிஷேகம் பண்ண பால் வந்து எல்லோரும் கொடுப்பாங்க. கொடுத்து முடித்ததும் இப்போ வந்து பிரசாதத்தை வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. வாங்க நண்பர்களே, பிரசாதம் சாமியை கும்பிட்டு பிரசாதம் சாப்பிட போவாங்க.